வாழ்க வளமுடன். அடுத்தது, பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதல் மயர் உருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றுகிறார். வாழ்க வளமுடன். இது வந்து மக்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமையை அப்படியே சொல்லியிருக்கிறாருன்னு வைங்களேன், இப்படி இரு அப்படியே சொல்லிடுங்க, திரும்ப படிக்க பாருங்க. பொருள் கொண்ட கண்டனும் ஆச்சுங்களா, நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிற பொருள் எல்லாம் சம்பாரிச்சுட்டு இருக்கிறவனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் ஆச்சுங்களா. போகம் அப்படின்னு வரணும், இதுல போதம்னு குறிப்பிட்டிருக்கு. ஆனால் போகத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் ஆச்சுங்களா, தனக்குள்ள இருள் இருக்கும் ஆனா வெளியில வெளிச்சத்துக்காக வெளிச்சத்து பிடிச்சிட்டு நிக்கிறாங்க இல்லைங்களா. போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயில் உருவார்கள் ஆச்சுங்களா. பெண்கள் பின்னாடி அதுலதான் இன்பம் இருக்கு அப்படின்ட்டு ஓடிக்கொண்டு இருப்பாங்க. மருள் கொண்ட சிந்தையை மாற்ற முடியாது, அவங்க தன்னுடைய அறிவையும் சிந்தனையையும் மாற்றிக்கொள்ளும் அளவிற்கான பக்குவம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. இப்ப இருக்கிறவங்க பெரும்பாலும் அப்படித்தான் இருக்காங்க. நான் உண்மையிலேயே பேசிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன், சமுதாயத்துக்குள்ள பேசிட்டு இருக்கேன். இது உண்மையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு துறவு நிலைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளுபவர்களுக்கு மிக மிக உதவும் ஆச்சுங்களா. எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லோர் மனிதனா பிறந்த அனைவருமே இந்த ஆசை எனும் இந்த கொடிய விஷயங்களை விட்டுட்டு இந்த வெளி உலக மயக்கங்களிலிருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி செல்ல வேண்டும்ங்கிறதுக்காகவே தான் இந்த பிறவி அப்படிங்கிறத பலரும் பல சித்தர்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை வந்து நம்மளும் பதிய வைக்கணும். நம்ம கூட சொல்லினா அப்புறம் அதை சொல்கிறக்கு ஆரே யார் தெளிவாக சொல்லுவாங்கன்னு தெரியல. இந்த காலகட்டத்தில் நம்மால் முடிஞ்சதை நம்ம சொல்கிறோம், ஒரு கருவியாக இருந்து சகோதரர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்பவும் படிக்கிறேன். பொருள் கொண்ட கண்டனும் போதத்தை ஆளும் இருள் கொண்ட மின்வெளி கொண்டு நின்றோரும் மருள் கொண்ட மாதர் மயில் உருவார்கள் மருள் கொண்ட சிந்தையை மாற்றுகிறாரே. வாழ்க வளமுடன்.